நாங்கள் சந்திரா அவங்க அம்மா. இந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு தெய்வ சக்தி இருக்கு. 11 வயசில் அந்த பிள்ளைக்கு அம்மா ஓடுறதுச்சு. ஆனால் கண்ணு முத்து முத்தா கண்ணுலாம் அம்மா முத்து முத்தா ஓடுறதுச்சு. பக்கத்தில் போய் மந்திரிக்க போனோம். அப்போ அவங்க சொன்னாங்க அந்த பிள்ளைக்கு ஒரு நாக சக்தி இருக்குது, அதனால கண்ணில் முத்து போட்டிருக்கு, இந்த தண்ணியை போய் கண்ணில் துளிச்சு விடுங்கன்னு சொன்னாங்க. அந்த தண்ணியை வந்து கண்ணில் துளிச்சு விட்டேன். காலையில் 3 நாளையில் அந்த முத்து புறம் மறைஞ்சிருச்சு. அப்போ மறைஞ்சா அந்த பொண்ணை சந்திராம்மா கண்ணை பார்க்கும்போது ஒரு படிங்க மாதிரி இருக்கும், சர்ப்பத்துடைய கண்ணு படிக்க மாதிரி. அது என்ன ஆளுகிட்ட கேட்கும்போது இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு நாக சக்தி இருக்கு, அதனால அது எப்படி தெரியுதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. விட்டுட்டோம். அடிக்க ஒருக்கா நம்ம அம்மா தண்ணியை ஊற்றிட்டு 3 வருஷம் உருண்டு கொடுக்குறோம், தாயின் மேல் வந்து சந்திரா மேலே வரக்கூடாதுன்னு நான் நேத்தி கடன் போட்டேன். போடும்போது 3 வருஷம் உருண்டு கொடுக்கும்போது கையை வந்து படம் எடுத்துக்கிட்டு தான் கை உருண்டு கொடுக்கும் வீர வண்டியில். அப்போ வீர வண்டி பூசாரிக்கிட்ட கேட்கும்போது என்ன சாமி கையை படம் எடுத்துக்கிட்டு உருளுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்போ அவங்கள 1000 மண்ணுப்பானம் எடுக்க சொல்லுது தாயின்னு சொன்னாங்க. 1000 மண்ணுப்பானம் 3 வருஷம் எடுத்தோம். 3 வருஷமாக தலைக்கே வைக்காமல் கையில் வச்சுக்கிட்டே வருது. அப்போ அதை பெரியவங்க கிட்ட கேட்டேன், என்ன அங்கம்மா அப்படி 1000 மண்ணுப்பானையை கையில் வச்சுக்கிட்டே வருது, சட்டி கூட எடுக்க 3 வருஷம் என்னான்னு பார்ப்போம் அப்படின்னு. சரி சட்டி எடுக்க சொன்னோம். சட்டி எடுத்தா அந்த உள்ள பொருத்தி வச்சிருக்கிற விளக்கு அமராமல் அந்த இடையில அந்த சந்தன குச்சி வைக்காமல் மழை மழை மழைன்னு எரிஞ்சு கோயிலில் வந்து செலுத்திட்டோம். எல்லா ஜோலியும் முடிச்சிட்டோம். அப்போ ஆளுக வந்து அந்த அம்மா விரதமா சட்டி எடுக்க இருக்கையில் ஆளுக வந்து விபூதி கேட்குறாங்க. வகுத்தில் இருக்கிற பிள்ளை யானா பொண்ணான்னு கேட்குறாங்க. அப்போ ஆணுன்னு சொல்லுது. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, சின்ன பிள்ளை விளையாடுத்தனமா அப்படி சொல்லுது போலன்னு நான் நினச்சேன். அது கடைசியில் அந்த பொண்ணுக்கு ஆணே பிறந்துருச்சு. அப்போ அந்த பிள்ளை மேலே ஒரு நாகசக்தி இருக்குது. வெள்ளி செவ்வாய்க்கு ஆட்டி அது வாங்கி சாப்பிடாம ரொம்ப நல்ல முறைக்கு இருக்கும். வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரலை, அந்த எண்ணமும் இல்லை சரிப்பட்டு அது வரலை. அப்படி வராமல் இருக்கையில் அந்த தாய் நாகமாக பூந்து, அம்மா என்னை காலை கடிக்குது, என்னை வந்து உடம்புல சுற்றுறது மாதிரி இருக்குமான்னு சொல்லும். அப்போ நான் என்ன சொல்லுவேன், வயசானவங்கன்னா மாசமாக இருப்பாங்க கர்ப்பமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பொண்ணு கட்டி கொடுக்காத பொண்ணுக்கு இப்படி காமிக்குது, இது என்னன்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுட்டேன். அப்போ அந்த நாகமா உடம்புலையே பூந்து அந்த பால் நாகமா அந்த சந்திராமாவை கூட பணிவடை செய்ய கூப்பிட்டுக்கிருச்சு. இப்போ என்னன்னா எனக்கு ஒரு வருத்தம், பெத்தான் வளர்த்தான் ஆயிட்டு உறவாக போச்சு, யாருமே ஒரு வருத்தம். சரி என்ன பாதும் சந்தோஷத்து, இந்த மாவி ஒரு தாய் அம்மாவையும் ஒரு தாய் பெற்றிருக்கு, அந்த பால் பாலா மஞ்சளா அது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கு. சந்தோஷமா இருந்தா அடுத்தவங்க அம்மானு கூப்பிடலே, நம்ம பிள்ளை நம்மளை வந்து அம்மானு கூப்பிடலேனே ஒரு வருத்தமாகவும் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டாலும் தாய் பால் நாகமா அந்த அம்மா நாவில் முந்து வர்றவங்களுக்கு விபதியும் அந்த கனியும் கொடுக்க அவங்களுக்கு நல்ல முறைக்கு படிக்குது. தாயோட தாயா சேர்ந்துக்கிடுச்சு, என்னைய தேர்ந்த பாலாரிய விட்டுருச்சு. நான் ஒரு பாவமும் செய்யல, என் பிள்ளையும் சந்திராவும் ஒரு பாவமும் செய்யல. நம்ம அள்ளி கொடுக்குற விபதியும் கொடுக்குற பழமும் ஆளுகளுக்கு நல்ல பழிச்சு அந்த தாய்க்கு ஆயுஸ் போட்டு சாகிறது வர அந்த அம்மா காலடியிலேயே சந்திராமா கிடக்கணும், அதுதான் எனக்கு ஒரு ஆசை. எனக்கு ஒரு வார்த்தை என்னன்னா, நம்ம செத்த பிறகு நம்ம பிள்ளை வந்து நமக்கு ஒரு ஒதுக்கிட துணி எடுத்து போடலை, எங்க வார்த்தை வேற எந்த குறையுமே இல்லை. அந்த அம்மா நல்ல வரைக்கும்
போய் வச்சுக்கிடுச்சு. நல்லா இருக்கட்டும், ஐஸ் குடு குடுக்கிறவியா போய் பால் நகமா கடை காலடியிலேயே அந்த அம்மா மரணமானாலும் அந்த இடத்துலயே பதிச்சு நல்லா இருக்கணும். நான் ஒரு தாயா இருந்து பார்த்தேன். அவதே நன்றி.